வணக்கம் கடலும் மீனும் உறவுகளை நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோன்னா, இப்போது முதல்ல ஒரு ஐயாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட யூடியூபர்ஸ். அவங்க வந்து காசு ஃபண்ட் பண்ணி கொரோனா காலத்தில் வந்து கொடுக்கும்போது ஐயா அவர்களுக்கு நிதி அளித்தாங்க யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ சமீபத்தில் மீனவர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினை சேர்ந்த மீனவர் ராஜகிரணை சுட்டு கொன்றார்கள் இலங்கை அரசு. அதை பற்றி இதில் உள்ள முதல்வர் தவிர்த்து இதில் உள்ள அனைத்து யூடியூபர்ஸும் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசலை. இவர்கள் எதற்கானவர்கள் கேட்டால் நடுநிலை நக்கி என்று சொல்வார்கள் இவங்க சேனலில். அது முக்கியமாக மதன் கௌரி போன்ற ஆட்கள்லாம் இதை பற்றி பேசுனா மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும். ஆனால் அவன் பேச மாட்டார். அவருக்கு தேவை வியூஸு, சப்ஸ்கிரைபர். மீனவர் போராட்டத்தை பற்றியும் மீனவர்கள் சுட்டுக்கொள்வதை பற்றியும் ஒரு இளைஞரசை கண்டித்து ஒரு அறிக்கையும் மதன் கௌரி விட்டுருக்காரா? அவர் நம்ம செந்தில் அண்ணன் சொல்லவே தேவையில்ல. அவர் இந்த யூடியூபர்ஸ் அவங்களாம் வந்து சும்மா காசுக்கு தான் மாரடிக்கிறாள். ஐயா முதல்வர் உட்பட கூட கடிதம் தான் எழுதியிருக்காரு. நேரில் சென்று கூட மோடி அவர்களுடன் நேரில் சென்று ரொம்ப எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் முதல்வர் ஐயா கடிதம் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. இன்னும் மீனவர்களோட போராட்டம் போயிட்டு தான் இருக்குது. உடலை கூட திருப்பி கொடுக்கல இலங்கை அரசு. இப்படியே எத்தனை உயிர் தான் கொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை தடவை தான் கடிதம் எழுதுவார்னு தெரியல.